ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசு ஆன்மீகம். கணவர் வீட்டை விட்டு வெளியில் புறப்படும் போது மனைவி செய்யக்கூடாத முக்கியமான ஒரு செயல் என்ன அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்ல செல்வ வளத்தோடையும் உடல் நலத்தோடையும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே வீட்டில் உள்ள ஆண்கள் வெளியில் கிளம்பும்போது, அது ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது வேலையாக வெளியூர் கிளம்புனாலும் சரி, ஒரு சில தவறுகளை நம்ம செய்யவே கூடாது. காலையில் எழுந்த உடனே பெண்கள் முதல்ல முகம் கழுவி பல் துலக்கி நெத்தியில் குங்குமம் வச்சிடணும். குங்குமம்லாம் யார் வைப்பா இந்த காலத்தில் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எந்த காலமாக இருந்தாலுமே சுமங்கலி பெண்கள் நெற்றியில் குங்குமம் வைக்கிறது அவங்களுக்கும் நல்லது, அவங்க குடும்பத்துக்கும் நல்லது. ஆண்கள் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டுறணும். அமங்கலமான காரியம் நடக்கிற வீட்டில் தான் கோலம் போட மாட்டாங்க. அதனால் நம்ம வீடு மங்களகரமாக இருக்கணும்னா, அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட, சின்ன ஒரு கோலம் போடுறது நல்லது. அடுத்ததாக அவங்க வெளியில் கிளம்பும்போது தலைவிரி கோலத்தோடு நிற்கக்கூடாது. அப்போ தான் தலை செய்வதோ இல்லை தலை குளிச்சுட்டு தலையை துவட்டுறேன் அப்படின்னு தலையை விரித்து போட்டுக்கிட்டு நிற்கக்கூடாது. அடுத்து அவங்க கிளம்பி வெளியில் போன உடனேயே வீடை பெருக்கி சுத்தம் பண்ணி குப்பையை கொண்டு வெளியில் வைக்கிறதோ, வீடு துடைக்கிறதோ, உடனே போய் நம்ம குளிக்கிறதோ இந்த மாதிரி வேலை எதுவுமே செய்யக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டில் கணவன் மனைவின்னு இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கிற நேரமும் இருக்கும், சண்டை சச்சரவு வர்ற நேரமும் இருக்கும். சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி சண்டை சச்சரவு வந்தாலும் விட்டு கொடுத்து போகணும். நம்ம வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறோம், கூட்டமாக இருக்கும் அந்த இடத்துல, ஒரு பேங்க்குக்கே போகிறோம் இல்லை ஒரு ஷாப்புக்கு போகிறோம், அங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும், பொறுமையாக நின்று வாங்கிட்டு வர்றோம். அதுபோல தான் வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகள் டக்குன்னு கோவப்படுவாங்க, நம்மக்கிட்ட எரிச்சலை காட்டுவாங்க. அப்பையும் அவங்கக்கிட்ட பணிஞ்சு போகிறோம், பொறுமையாக இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருந்தோம்னா அவங்க ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளவு பாத்திரம் போடுறீங்க, இதெல்லாம் எனக்கு சரி வராது அப்படின்னா, ஐயோ அவங்க நின்றுட போகிறாங்கன்னு நினச்சி சின்ன சின்ன பாத்திரத்தெல்லாம் அப்பப்போ கழுவி எடுத்து வச்சுக்குவோம். அவங்கக்கிட்டையே நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்மளோட சுற்றி இருக்கவங்கக்கிட்ட எத்தனையோ விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறோம், பொறுமையாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்ம நம்ம கணவருக்காக விட்டு கொடுக்கலாம், மனைவிக்காக விட்டு கொடுக்கலாம். எக்காரணம் கொண்டும் கணவர் வெளியிலேருந்து வரும்போது வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே எரிச்சலை காட்டுறதோ கோபத்தை காட்டுறதோ கூடாது. அதே போல் முதல் நாள் சண்டையாக இருந்திருக்கும், மறுநாள் ஆஃபீஸ் போகும்போது அழுத கண்ணும் சிந்திய மூக்குமா நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது, நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை முக்கியமாக சொல்லணும். டாட்டா, பை பை இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க இப்படின்னு வாயார சொல்லி அனுப்பணும், சிரித்த முகத்தோடு அனுப்பணும். அப்படி அவங்க வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும்போது ஒரு சந்தோஷமான மனநிலையோடு கிளம்புனா மட்டும்தான் ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியும். நாங்களும் தான் வேலை பார்க்குறோம், நாங்கள் எதுக்கு விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு என்றைக்குமே போட்டி போடாதீங்க. நீங்கள் செய்கிறது எல்லாமே உங்கள் கணவருக்கு, உங்கள் குழந்தைகளுக்காக தான். அவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். வீட்டில் கணவன் மனைவி ஒத்துமையாக இருந்து மகிழ்ச்சியோடு இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்களும் மகிழ்ச்சியாக நல்லபடியாக வளருவாங்க. என்றைக்குமே விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்லைன்னு ஒரு பழமொழி உண்டு. விட்டு கொடுத்து போகிறதுல என்றைக்குமே நமக்கு குறைஞ்சிட மாட்டோம். வெளியில் மற்றவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறோமோ இல்லையோ, வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனால் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி வீடுகளில் செல்வ நிலைக்கும் குறைவு இருக்காது. அதனால் வீட்டுக்குள்ளே என்றைக்கும் எந்த ஒரு கோபதாபம் இருந்தாலும், சண்டை சச்சரவு இருந்தாலும், மறுநாள் காலையில் அவங்க வெளியில் கிளம்பும்போது நிச்சயம் பெண்கள் நல்ல ஒரு மனநிலையோட சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு வாய் நிறையா சொல்லி அனுப்பி வைக்கணும். அப்போ தான் அன்னைக்கு பொழுது அவங்களுக்கும் நல்லபடியாக போகும், நமக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்கிறதுல யாரும் குறைஞ்சி போகிறதில்ல. நிச்சயம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.